ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே சுவையான கருவேப்பிள்ளை குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்தில் நல்ல காரம் புளிப்பெல்லாம் சேர்த்தினது போல் இந்த குழம்பு ரொம்ப அசத்தலாக இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மண் சட்டி கொஞ்சமாக சூடான உடனே ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலை மிதமான சூட்டில் வச்சு எண்ணெய் போடாமல் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். கருவேப்பிலையில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே போயிட்டு நல்லா மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட ஒரு 10 சுண்டக்காய் வத்தல் சேர்த்திப்போம். சுண்டக்காய் வத்தல் சேர்த்தும் போது குழம்பு இன்னமும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுவுமே மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தி எடுத்துட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே சட்டியில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குழம்பு நல்ல டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூனோட குறைவாக வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சுடனே ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கோங்க. மிதமான சூட்லேயே பூண்டு நல்லா வறுபட்டு வரணும். பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும் வறுக்க வறுக்க. அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். ஒரு 80% நல்லா வறுப்பட்ட உடனே 50 கிராம் சின்ன வெங்காயம் நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் பூண்டோட சேர்த்தி நல்லா வறுக்கணும். வெங்காயம் நல்லா வறுப்பட வறுப்பட அது கூடவே பூண்டும் நல்லா வறுப்பட்டு நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். இது குழம்புக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். குழம்பை கலந்துட்டுக்கிட்டே இல்லாமல் அப்பப்போ நல்லா கலந்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் அப்பப்போ கலந்து விடுங்க, கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 4 நார்மல் சைஸ் தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையுமே குழம்புல ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனோட குறைவாக ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த காரம் எல்லாமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா கொதிக்க கொதிக்கவே நல்லா உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா கொதிக்கவும் பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா வத்தி வந்திருக்குன்னு. எண்ணெயுமே லைட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துட்டுட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் நல்லா கரைச்சி தண்ணி நீத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே குழம்புல போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போது உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சுருவோம். மிதமான சூட்டில் வச்சே ஒரு 20 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அப்போ தான் குழம்பு நல்லாவே வத்தி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சுண்டக்காவையும் நல்லா பவுடர் போல் அரைச்சி அதையுமே குழம்புல போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டுவிட்டுட்டு நல்லா கலந்துட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல கமகமன்னு நல்ல வாசனையோட கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு முறை கலந்துட்டுட்டு ஒரு கொதி விடுற அளவுக்கு மட்டும் மூடி வச்சுட்டாவே போதும். ஒரு 5 நிமிஷம்தான் நான் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். நல்லா பக்காவாக ரெடி ஆயிருக்கு. இதை ஒரு முறை கலந்துட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சர்வ் பண்ணுற வரைக்குமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இன்னமும் நல்லா கெட்டியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும்.
நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கருவேப்பிலை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் கருவேப்பிலை குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஜாஸ்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.